இதுதான் வீட்டோட முன்வாசலா? இத எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இத படுக்கிறது என்னன்னா மூணரும் ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம், அப்படிதான் நாங்க படுப்போம். இதுதான் எங்க கிச்சன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பலகை ஒன்று வந்துடும். இந்த பலகையை எடுத்து அப்படியே இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அடுப்பு வந்துடும், வந்துட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து இந்த இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி சிலிண்டர் வந்து சரிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மடக்கு சேர் இருக்கும், ஒரு சிலிண்டர் இருக்கும். தேவைன்னா சிலிண்டர் அப்படியே வெளியெடுத்து இதில் வச்சுட்டு நம்ம கேஸ் அடுப்பு வச்சு இல்லை சமையல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து சோஃபா செட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்வெர்ட்டபிள் தான். ஸோ இதை எடுத்து இப்படி மடக்கிட்டு இப்போ எங்கேயாவது ஒரு இடம் நல்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெண்ட் இருக்குது, டெண்டை இழுத்து கட்டிட்டு சேர் போட்டு அப்படியே உட்காந்துடலாம். உட்காந்துட்டு சமையல் பண்ணிக்கலாம், அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் அடுப்பு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சிங்கிள் அடுப்புனா இப்போ சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், இப்போ ரெண்டு அடுப்புனா ஈஸியாக ஒரு பால் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். அதனால தான் இந்த பெரிய அடுப்பு சூஸ் பண்ணோம். இதுக்கு தேவையான பவர்லாம் இங்கே இருந்து தான் கிடைக்குதா? சோலர்லேருந்து. ஆமாம், இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான பேட்டரி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு, நம்ம மொபைலுக்கும் சார்ஜர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபேனு லைட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருந்தால் வந்து இந்த இன்வெர்ட்டர்லாம் இப்போ கடையில் இதுக்கிட்டே இருந்ததா இல்லை நீங்களாக செஞ்சதா? இது எல்லாமே நாங்கள் செப்பரேட்டாக வேணும், எல்லாம் அசம்பிள் பண்ணதா? ஆமாம், சேர்ந்து வரக்கூடிய தான் இது எல்லாமே. சோலார் பேனல் இதுக்குள்ளே நம்ம அளவு கொடுக்கணும், அவங்க அனுப்பி கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணது தான். சோலார் பேனல் வந்து ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணாங்க, இது கொடுத்தாங்க. இன்னொரு அப்புறம் லைட்டு, சோலார்க்குள்ள லைட்டு ஃபேன் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ என்னென்ன இதில் பவர் யூஸ் ஆகுற மாதிரி என்ன இருக்கு? ஃபேனு, அப்புறம் ஃபேனு, மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், ரெண்டு லைட், மூணு லைட் எரியும். அப்புறம் கேமராவும் இதில் தான் சார்ஜ் போடுவோம். கேமரா எல்லாமே இதில் தான் சார்ஜ். அது மாதிரி ப்ரோ இங்கே தான் சார்ஜ் போடுவோம். சமையல் ஜாமான் எங்க? அந்த மளிகை சாதனம் என்ன தாச்சியோ சோத்து குண்டா எல்லாம் எங்க? அதில் என்ன இருக்கு ப்ரோ? இதில் இருக்கு பிளேட், பான் எல்லாமே. ஓ வா, எல்லாம் உள்ளதா இருக்கா? ஆமா 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 ஆமா. இருபது லிட்டர் கேன் வந்து ரெண்டு வச்சிருக்கோம் தண்ணி எங்கே கிடைக்குதோ அங்கே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள ஏற்றி அட்டாச் பண்ணிடுவோம். கொஞ்சம் ரொம்ப மெயினான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக யோசிச்சு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே வாங்கி உள்ள ஏற்றிட்டு எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா? எப்படி வீட்டில் இருக்கிறது மாதிரி அழுகுப்பட்டா ஹோட்டலில் வாங்கிக்க போகணும் அப்படியா, இல்லை மூணு பேரும் இங்கே தான் சமைக்கிறதா? நைட்டு மோஸ்ட்லி நாங்கள் வெளியே வாங்குவோம், ஏன்னா நைட்டு இருட்டாக இருக்கும், சில இடத்துல சமைக்க முடியாது, டென்ட் எடுத்து போட முடியாது. ஹோட்டலில் இருக்கக்கூடிய கடையில் சாப்பிடுவோம், மற்றபடி காலையிலையும் மதியமும் இதில் தான் சமைப்போம். ஆனால் நைட் நேரத்துலலாம் எங்காச்சும் நின்று இப்படி சமைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஹோட்டலில் சில பேர்லாம் வந்து நிப்பாட்டிடுவாங்க. நிறைய பேர் வந்து இப்போ கேட்டாச்சு கிடையாது.